வெல்கம் டு அ பிராண்ட் நியூ பாட்காஸ்ட், வேர் இந்த பாட்காஸ்டில் வந்து லவ், ரிலேஷன்ஷிப்பு அண்ட் மொரட்டு சிங்கிள்னஸ்ஸு பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பேர் மொரட்டு சிங்கிள், தன் கையே தனக்கு உதவி. எக்ஸாக்ட்லி, நம்மள நம்ம தான் பாத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறப்பான அழகான ஒரு ஐஸ்வர்யா போட்டி தர நம்ம ஆர்ஜி மர்சி அவர்கள் தான். இல்ல, நேத்து பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அதுக்குன்னு பரவாயில்ல. என்ன பண்றது, கெஸ்ட் ஃப்ரீயா வந்தானா இதெல்லாம் பண்ணி ஆகணும், இல்லனா எவனும் வரமாட்டேங்கிறான். அதெல்லாம் வந்து அண்டர் தி டேபிள், ஓகே, வெளில எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, சரி. எனிவே, ஸோ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம மீனா வந்து என்ன பார்க்க போறோம், என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் சிங்கிளிசம் பத்தி தான். ஸோ இந்த வார்த்தை மொரட்டு சிங்கிள் வந்து சிங்கிளிசம், சிங்கிளிசம் பரவாயில்ல, புதுசா இருக்கு இந்த வார்த்தை, நான் யூஸ் பண்ண போறேன். நம்ம மொரட்டு சிங்கிள் வந்து ஒரு எமோஷன் சொல்ல முடியும், அண்ட் பை சாய்ஸ் சில பேர் இருக்காங்க, பட் பை தலையெழுத்து பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து தலையெழுத்துல தான் நம்ம மாற்றோம். கண்டிப்பா. சோ இன்னிக்கோட டாபிக் ஆன் இன்னிக்கோட பாட்காஸ்ட் என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ஆர் people still single, 90s kids, 90s kids especially, ஆண்கள் இத்தனை இருக்காங்க, பெண்கள் இத்தனை இருக்காங்க, ஆனாலும் சிங்கிளா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண், ரெண்டு பெண்ணுக்கு ஒரு ஆண், இல்ல அஞ்சு ஆண், அஞ்சு ஆண் இருக்குங்களா, எனக்கு தெரியாது. மர்சி ஜான், இதெல்லாம் சொல்ல கூடாது, இது சர்வே சர்வே, பட் இது வந்து ஸ்டாட்டிக்கலி நாட் ரைட், சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, எவ்ரிவனுக்கு 1-1 person இருக்காங்க. ஆனா அப்போ கூட சிங்கிளா இருந்தா எப்படிங்க? ஆமா. சோ ரெண்டு பேரும் இந்த டேபிள்ல வந்து கான்வர்சேஷன்ல ரெண்டு பேரும் சிங்கிள், ஒரு அழகான பெண்ணு, ஹேண்ட்ஸமான மாதவன், அவர்தான் மாதவன். எதுக்கு இன்னும் சிங்கிளா இருக்கும், எதுக்கு சிங்கிளா இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ். ஆமா, நீ எதுக்கு சிங்கிளா இருக்க, அது ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. நான் எதுக்கு சிங்கிளா இருக்கேன் இப்ப கேட்டனா, சத்தியமா எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல முடியலனால. பட் நிறைய நம்ம 90s கிட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, நிறைய பேர் ஏன் சிங்கிளா இருக்காங்கன்னா, தே டோன்ட் ஹேவ் டைம் டு டேட், லைக் எல்லாமே வந்து கரியர் 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 அப்படின்னு இறங்கிட்டாங்க. டேட்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கிறதுனால தான் நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா கரியர் சொன்னா கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் ஏய் நாங்க கொஞ்சம் நானும் பிஸியா அந்த ஃபீலிங் வரும். அதேதான், நீங்க சொல்லுங்க சார், நீங்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா கேப்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உங்களே எப்படி நிறைய கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே. எக்கா வந்து கரியர்னு சொல்லிட்டாங்க, அண்ட் கரியர் நான் அக்ரி பண்றேன். பட் எனக்கு பர்சனல் ரீசன் ஃபர்ஸ்ட் சொன்னானா கம்பேட்டபிலிட்டி. ஓகே, சோ ஜெனரலா வந்து நம்ம டே டு டே எவ்ரிவன் ஹஸ் ஆப்போசிட் செக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவனுக்கு நிறைய பாய்ஸ். ஆனா அவங்கள பார்த்தா நான் வந்து ஒரு லவ், ஒரு யூனோ, ஒரு ஸ்பார்க் ஸ்பார்க் வராது. லைக் ஒரு பொண்ணை பார்த்துட்டே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தட் இஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கரெக்ட். ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒண்ணு, ரியாலிட்டி இன்னொன்னு. எக்ஸாக்ட்லி. சோ ஐ திங்க் ஃபார் மீ பர்சனலா வந்து கம்பேட்டபிலிட்டி. சோ ஒரு பொண்ணு கிட்ட பேசினா வந்து அப்படியே வந்து ஒரு ஃபீல் ஆனங்க, அப்பதான். இதுதான் 90s கிட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. தி மூவிஸ் ஹேவ் டோட்டலி ரூயின்ட் அஸ் அப்படினு சொல்லலாம். இந்த மூவி பார்த்து 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 அந்த ஒரு ஸ்பார்க் நம்ம எதிர்பார்க்கறோம். நான் ரீசன்ட்டா என் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நிறைய பசங்களை மீட் பண்ணிட்டமா, ஆனா எனக்கு ஸ்பார்க் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. எங்க அம்மா பெரிய வண்டி ஓட்டுறீங்க, ஸ்பார்க் கனெக்ட். எங்க அம்மா அப்பா கேட்டாங்க, ஸ்பார்க்கா அப்படின்னா என்னது, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு 90s கிட்ஸோட வேர்ட் அப்படின்ட்டு. ஸ்பார்க்கு கனெக்ட்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து அது ஃபீல் ஆகணும் உள்ள இருந்து. என்ன சார், கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்ன பயங்கர ஃபீல்னா, 90s கிட்ஸ்க்கு ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் 2K கிட்ஸ் ஃபோனை மாத்துற மாதிரி மாத்துறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஜென் மில்லேனியல்ஸ், மில்லேனியல்ஸ், ஜென்சி, என்ன சொல்லிக்கலாம். ஆனால் 2K கிட்ஸ்க்கு அநியாயத்துக்கு பிரேக்அப் நடக்குது, அடுத்த நாளே இந்த மொரட்டு சிங்கிள் பையன் பொண்ணு. அதுவிட 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் கல்யாணம் பண்றாங்களே, அது நம்ம என்ன சொல்லலாம், 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அது எப்படி இருக்கு? அது நினைச்சாலே கொஞ்சம் 2K கிட்ஸ் கல்யாணம் பண்ணா 90s கிட்ஸ்க்கு காண்டாகும். அது வந்து அதெல்லாம் பண்ண கூடாது, பண்ண கூடாது, சைல்ட் அபியூஸ். ஆமா, அதெல்லாம் பண்ண கூடாது, அதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு தான் சொந்தம் அப்படினு பசங்க சொல்லலாம். ஆனா பொண்ணுங்க எங்க போறது? ஓகே, வாட் अदर ரீசன்ஸ் நீ சொல்லுவ ஃபார் பீயிங் சிங்கிள்? பீயிங் சிங்கிள் ஒன் மோர் ரீசன் என்னது அப்படினு யோசிக்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அம்மா அப்பா காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க தான் நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பேசிக்க கூட பேசிக்காம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, we have too many options, 1000 ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ். இவன் வர்க் அவுட் ஆலையா, போடா இன்னொருத்தனை பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்ற ஒரு லைட்டான ஒரு திமுறன்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனாலே we are not very scared. Like scared மட்டும் இல்லாம, ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இத்தனை போன் வருதுங்க, சாம்சங் போன் வருது, ஒன் பிளஸ் போன் வருது, இத்தனை போன் வருது. ஆமா,
ஒரு ஃபோனையே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கீங்க, கம்பேர் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கை யூஸ் பண்ணுறது தப்பு, ஆனால் வந்து you get what I'm saying, so many options lead to confusions. ஆமாம், அது ஆல்சோ தட் இஸ் ஆல்சோ லீடிங் டு சம்திங் கால்ட் கமிட்மெண்ட் ஃபோபிக். அடுத்த பாயிண்ட் அதான். ஆமா, ஏனா அது ஐ ஸ்டோல் யுவர் பாயிண்ட். இல்ல பாயிண்ட் ஏனா நம்ம ரெண்டு பேரும் சேம் பேஜ்ல நம்ம வந்து கரெக்டான சிங்கா இருக்கு. ஆமா, நல்ல சிங்கா இருக்கு. சோ அதுதான், லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கறனால ஏதாவது ஒரு பொண்ணு கடைசியா கடச்சிட்டாலும் நீ உன்னையே வச்சுக்கோயே, கணக்கெலாம் வந்துருச்சு, வயலின்லாம் வாசிச்சிருச்சு, சரி இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு இருக்கும்போ, அவளை விட கொஞ்சம் லைட்டாக இன்னொரு பெட்டர் பொண்ணு கிடச்சா ஏ இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு ஜம்ப் ஆக வேண்டியது. கரெக்ட், கரெக்டா இல்லையா? கரெக்ட். அந்த தாட் டெஃபினட்டா வரும். ஈவன் ஃபார் மேரிட் பீப்புள், ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஐபோன் 10 வச்சிருந்தாலும் ஐபோன் 11 வரும்ங்க. 11 வந்தாலும் 12 வரும் கண்டிப்பா. ஆனா அதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல. வி டோன்ட் லிவ் இன் தட் கைண்ட் ஆஃப், அந்த மாதிரி உலகம் வாழ்றதே எனக்கு தப்புன்னு தோணுது. பிகாஸ் ஒருத்தங்க கூட நீங்க பில்ட் பண்றீங்க, ஏதோ இது பண்றீங்க, பட் கமிட்மெண்ட் ஃபோபிக் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு இன்னும் ஹார்ட்ல ஹிட் ஆயிடுச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க, ஸ்பெஷலி கிட்ஸ் ஆஃப் த 90s 80s மாதிரி இல்லை. அப்பா பிஸ்னஸை எடுத்தோமா பண்ணோமா, ஈவன் ஃபார் த கேர்ள்ஸ் எது அவங்க கனவுகள் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம 90s கிட்ஸ் வந்து வி ஆர் டூ கமிட்டட் டு அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த லாட் ஆஃப் திங்ஸ்லயே வந்து ரிலேஷன்ஷிப் ஹேப்பன்ஸ் டு பி அ லெஸ் ப்ரையாரிட்டி. டெஃபினெட்லி. ஸோ அந்த கமிட்மெண்ட் அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி ஒருத்தங்க கிடைச்சானா தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஒன். எஸ் பட் த சேட் பார்ட் இஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ பெட்டர் பர்சன். வி ஷுட் நோ வேர் வி ஷுட் ஸ்டாப். அது நம்ம 90s கிட்ஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியல. வி ஆர் ஆல்வேஸ் லைக் ஓகே இது இல்லைனா அது, அது இல்லைனா அதுன்னு போயிட்டே இருக்கிறோம். We are not able to stop ourselves. Yeah. So, Kandipa, that is also one of the reasons why we are single. So, I think நம்ம வந்து நம்ம 80s-ல நம்ம அம்மா அப்பா எப்படி கல்யாணம் பண்ணாங்க, ஒருத்தங்களை காட்டினாங்களாம் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி கல்ச்சர் இருந்தாலும் எப்படி இருக்கும்? ஆமாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்த்தியா. அதுதான் நம்ம, அதுதான் 90s kids. We cannot settle. அந்த ஒன் பிளஸ்ல சொல்லுவாங்கல்ல, நெவர் செட்டில், அதே தான் 90s கிட்ஸோட டாக் லைன் ஃபார் லைஃப் அப்படி சொல்லலாம். I think இந்த பாட்காஸ்ட் பேரண்ட்ஸ் பார்த்தானா என்னடா நடக்குது இந்த ஜெனரேஷன்ல யோசிப்பாங்க. அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். சேம் இது எங்க அம்மா அப்பா, எங்க அப்பா எல்லாம் ரீசெண்டா தான் கான்வெர்சேஷன் பண்ணோம் கல்யாணம் பத்தி, இந்த வருஷம் கல்யாணம் பண்றேன் அந்த வருஷம் கல்யாணம் பண்றேன். ஐ டோல்ட் ஹிம் யாராச்சும் ரைட் பர்சன் வென் தி டைம் இஸ் ரைட். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தட் இன்னும் வந்து அவங்க கேட்கணும். ஆமா, இஃப் ஐ ஃபைண்ட் சம்மன் டுமாரோ நானே போய் ஹே இவங்களை பிடிச்சிருக்கு can I அப்படின்னு நான் கேட்க தான் போறேன். கண்டிப்பா. ஆமா, சோ அந்த சைட் இஸ் அவேலபிள், சைட் இஸ் அவேலபிள், வெரி மச் அவேலபிள். பட் கான்டாக்ட் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஹேவிங் அ பார்ட்னர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். டேட்ஸ்க்கு கூப்பிட்டு போனோம், லஞ்சுக்கு கூப்பிட்டு போனோம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூப்பிட்டு போனோம், ஹலோ கிஃப்ட் கிஃப்ட் வாங்கி தரணும். ஆமா, யோசி பாரு, சாப்பாடு தி பேசிக் சாப்பாடு மேட்டர் எடுத்துக்கோ. நீ வந்து சிங்கிளா இருந்தானா ₹70 போறோமா, நம்ம அக்கா கடல்ல சாப்பிட்டோமா, நல்லா முடிஞ்சதா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்து தூங்கிரலாம். ₹1,000 ₹2,000 வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு காம்படிஷன் வேற. ஸோ இதனாலேயே வந்து ஐ திங்க் நிறைய பேர் வந்து ஒரு காசு பணம் பிரச்சனைனால, பிரச்சனை இல்லை கஞ்ச பிஸ்னாரித்தனம் இஸ் த ரைட்டான வேர்டு அகேன். 90s கிட்ஸோட இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சுத்தமா காசே இருக்காது, ஆனா இப்போ நிறைய காசு இருக்கே அப்படின்னு. காசு இல்ல, சையத் ரொம்ப ரிச்சா இருக்காரு. சையத் இஸ் அவைலபிள், சையத் இஸ் ரிச், 2 points. ஏய், அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் தப்பு. பட் இன்னொரு ரீசன் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன், சரியா? இது இம்பார்ட்டண்ட்டை விட வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் டேட்டிங் இமோஷனலி அன்அவைலபிள் பீப்புள். எமோஷனலி அன்அவைலபிள். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே பிரித்து காட்டணுமா? லைக் என்ன சொல்கிறது, டேட் போகலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டோன்னா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட் ஃபோபியா ஆச்சு, நம்மளால் கமிட்மெண்ட்லாம் கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து இமோஷ்னலி அன்அவைலபிள். எமோஷ்னலி அன்அவைலபிள். ஆமாம், இதில் என்ன ப்ராப்ளம்னா, கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் தேர் டுவர்ட்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். லைக் ஹே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. இட்ஸ் பேசிக்லி வி ஆல் லவ் சேசிங் சம்திங் தட் வி டோன்ட் கெட். அதுதான் இதுதான் பாயிண்ட்டுங்க. ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்,
ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க ரூடாக இருந்தானா, ஒரு பையன் இல்லைனா பொண்ணு ரூடாக இருந்தானா, லைக் அவங்க வந்து ஹே நீ என்ன வந்து நீ கேர்ள் ஃப்ரெண்டே ஆக்க முடியாது, நீ என்ன பாய் ஃப்ரெண்டே ஆக்க முடியாது, அந்த பையன் தான் நமக்கு வேணும், எக்ஸாக்ட்லி வாமா நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக லவ் பண்ண போறேன், அந்த மாதிரி பொண்ணுங்க அதே தான் ப்ராப்ளம். அது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு, நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, உன்னை கையில் வச்சு தாங்குற அந்த மாதிரி சீன்லாம் போடுவாங்க, நம்மளுக்கு அந்த பசங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அப்படின்னு சொல்லிடுவோம். அதுவே ஒரு பையன் வந்து ரொம்ப சீன் போட்டு ஓ நம்ம இருக்கிறதே நம்மளை வந்து சுத்தமாக கண்டுக்காமல் அப்படியே போவான் பாரு, அந்த பையன் தான் நமக்கு வேணும், எக்ஸாக்ட் அதுதான் ப்ராப்ளம். அது இன்னொரு ப்ராப்ளம், வெரி ஹியூமன் சைக்காலஜி திங், திங்ஸ் நம்ம வாழ்க்கையில அடைய முடியாத விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் நேசிப்போம், எஸ் அதுதான் நம்ம பண்ற தப்பு. ஸோ லாங் டைம் பேக் யாரோ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் பெட்டர் டு லவ் அ பர்சன் ஹூ லவ்ஸ் யூ rather than to love a person who you love. இது எங்க அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு அம்மா சொன்னாங்க, யார் சொன்னாங்க இல்ல, ஆனா வந்து இது சம பாயிண்ட், ரொம்ப ட்ரூ, ரொம்ப ட்ரூ. ஆமா, எஸ்பெஷியலி ஒரு மேரேஜ் அப்படினு வரும்போ, ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் அப்படினு வரும்போ, எப்பவுமே யூ ஷட் பி வித் சம்மன் ஹூ லவ்ஸ் யூ. மோத நம்ம எவ்வளவு தான் லவ் பண்ணாலும் நம்மள லவ் பண்றவங்கோட இருக்கிற ஒரு அந்த ஒரு சந்தோஷமே வேற. சரி, நம்ம இதெல்லாம் பேசிட்டு ஐ திங்க் நம்ம அந்த சிங்கிளிசம் அப்படிங்கற ஒரு ஃபீலிங் வந்து போய் எக்ஸாக்ட் டபுளிசம் அப்படினு எப்பமா வெயிட் பண்றோம். ஆனா நம்ம மொரட்டு சிங்கிள் பாட்காஸ்ட் கண்டினியூ ஆகணும்னா நம்ம சிங்கிளா தான் இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே சையத், ஃபார் தி பாட்காஸ்ட், பாட்காஸ்ட்காக. ஸோ இத்துடன் இன்னைக்கோட மொரட்டு சிங்கிள் எபிசோடு 1 முடிச்சாச்சு வித் ஆர்ஜே மர்சி அண்ட் சத்தியமா சொல்லி ஆகணும். நிறைய கான்வர்சேஷன் அண்ட் நிறைய டாபிக்ஸ் பத்தி நம்ம பேச போறோம், லவ், செக்ஸ், ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்க வந்து அடேங்க அப்பா இப்படி கூட இருக்காங்களா அப்படின்னு அம்மா அப்பா தாத்தா பாட்டி நினைக்க போறாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் த பிகினிங், இன்னும் நிறைய 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 வந்துட்டு இருக்கு, வச்சு செய்ய போறோம். பிகாஸ் இந்த பாட்காஸ்ட் பேரு மொரட்டு சிங்கிள், தன் கையே தனக்கு உதவி. இத்துடன் இன்னியோட பாட்காஸ்ட் ராப் அப் பண்றோம். நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, டு ஸ்வாக் தமிழ் அண்ட் பிளாக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், இல்லைன்னா கூகுள் பாட்காஸ்ட்ல கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு திஸ் அமேசிங் சீரீஸ் வேர் வி டாக் அபவுட் லவ், செக்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் சோ மச் மோர். பீங் மொரட்டு சிங்கிள் இஸ் ஆசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நைட் ஃபுல்லா அழுதுட்டு காலம் பார்த்தால மொரட்டு சிங்கிள் மச்சா, நம்ம சிங்கிள் பசங்க நைட் ஃபுல்லா அழுவான், ஆனா காலம் காத்தால சிங்கிள் பசங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல பாருங்க, ஆப்ஷன் இருந்தாலும் ஆப்ஷன் இல்ல, அதுதான் அதுதான் மேட்டர். நோட் தட் பாயிண்ட் மை லார்ட். எஸ், தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே, லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அமேசிங் ஆன பாட்காஸ்ட் பை ஸ்வாக் தமிழ் வ்ளாக்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே சையத் அண்ட் ஆர்ஜே மர்சி. ஜான், ஜான் ரொம்ப முக்கியம். யார்மா ஜான்? அப்பா, அப்பா, சாரிமா சாரிமா, பீஸ் அவுட் கைஸ், பீஸ் அவுட்.